வேப்பம்பட்டில் இருக்க சிவன் கோயிலுக்கு நாங்கள் இப்போ வந்துட்டோம். இந்த கோயிலோட பேர் என்னன்றதை பார்க்கலாம். அதில் போட்டிருக்கு பாருங்கள், ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பழமை வாய்ந்த கோவில், ரொம்ப பெரிய கோவில். எல்லா சாமியுமே இருக்கும் இந்த கோயிலில். நான் வந்து ஒரு 2-3 தடவை இந்த கோயிலுக்கு வந்திருக்கேங்க. ஸோ இன்னைக்கு பிரதோஷன்றதுனால இன்னைக்கு நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். இந்த பாருங்கள், இந்த பிரதோஷத்துக்கு எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க பாருங்கள். பிரதோஷனா கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு நிறைய பேர் போவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வழிபட இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஸோ அபிஷேகம் வந்து நடந்துட்டு இருந்தது, நாங்கள் பாதியில் தான் வந்திருக்கோங்க. அபிஷேகம் அந்த தீர்த்தம் வந்து தெளிக்கிறார் பாருங்கள். இப்போ நம்ம சாமிக்கு அபிஷேகம் நடந்து முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, உற்சவரை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து ஃபுல்லாக அந்த பிரகாரம் ஃபுல்லாக சுற்றி வலம் வர போகிறாரு. ஸோ அந்த டைமில் அந்த சங்கு முழங்குற சவுண்டு, அந்த மணி சவுண்டு, ஸோ இது எல்லாமே கேட்கும் பொழுதும் அதை பார்க்கும் பொழுதும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு மைண்ட் பார்த்தோன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்குங்க, நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கும். அதாவது இப்போ சாமி வந்து வலம் வர போகிறாரு, எல்லோரும் தூக்கிட்டு நடக்க போகிறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து நான் எல்லா ஒரு சாமியை நான் பார்க்க போகிறேங்க. இப்போ போய் நான் சாமி கும்பிட போகிறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ஒரு சாமியாக பார்த்து வழிபட்டுக்கோங்க. அதாவது பிரதோஷத்துக்கு வந்து சில பேர் நினச்சிருப்பீங்க, என்னால் பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போகணும், ஆனால் நான் போக முடியாது, எனக்கு சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா கடவுள் வந்து நம்ம மனசில் நினைக்கிறது தாங்க எல்லாமே இருக்குது, எல்லாமே நம்பிக்கை தான் ஒன்று, சரிங்களா? நேரில் தான் போய் பார்க்கணும் வழிபடணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட மனசை மனசார கடவுளை நினச்சாலே போதும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து கோயிலுக்கு நேரடியாக போய் தான் வழிபடணும் அப்படின்னு கிடையாது. ஸோ இதன் மூலமாக கூட நீங்கள் வந்து சாமியை பார்த்துக்கலாம். இந்த பிரதோஷம் இல்லாமல் எத்தனை பிரதோஷமாக இருந்தாலும், எத்தனை பிரதோஷம் வந்தாலும் எனக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ இதன் மூலமாக இந்த சாமி இந்த வீடியோ பார்த்து சாமியை பார்த்தாலே கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஸோ இப்போ நான் சாமி கும்பிட்டுருக்கேன், இன்னும் கொஞ்சம் சாமியெலாம் நான் கும்பிட வேண்டியது இருக்குது. ஸோ என் கூட நீங்களும் சாமி வந்து கும்பிடுங்க, பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? Thank you.
Thank you.